வனிதாக்கு மூன்றாவது முறையா பீட்டர் பால் அப்படிங்கிறவர் கூட திருமணம் நடந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரிய சர்ச்சைகளுக்கு மத்தியில இவங்க திருமணம் நடந்துச்சு ஆனா கல்யாணமான கொஞ்ச நாட்கள்லயே கருத்து வேறுபாட்டால ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இந்த நிலையில பீட்டர் பால் இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடியே அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு உடனடியா ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்ட பீட்டர் பால் இன்னைக்கு சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காரு இவரோட இறப்புக்கு வனிதாவும் இப்ப இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்க அம்மா எனக்கு ஒரு முறை சொல்லி கொடுத்தாங்க யாரு தங்களுக்கே உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு கடவுள் உதவுவாருன்னு இந்த பாடத்தை எல்லாருமே கத்துக்கணும் குறுக்கு பாதைகள்ல மக்கள் அவங்களே ஒரு வழிய தேர்வு செய்யறாங்க தீய சக்திகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்த்து போராடின உனக்கு நிச்சயமா ஒரு அமைதி கிடைக்கும் இந்த உலகத்தை விட்டு நீ போனது வருத்தமா இருக்கு அதே சமயம் நீ கண்டிப்பா நல்ல இடத்துல தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் உனக்கு அமைதி கிடைச்சிருச்சு ரெஸ்டின் பீஸ் எங்க இருக்கியோ அங்க சந்தோஷமா இரு அப்படின்னு ரொம்ப எமோஷனலா வனிதா பீட்டர் பால் இறப்ப பத்தி பேசி அவருக்கு தெரிவிச்சிருக்காங்க